கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி மூடன் முதலாவதாக மூடன் என்பவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது கர்த்தருடைய போதகத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் மூடன் என்று அழைக்கப்படுகிறான் இதனால் என்ன நடக்கிறது இந்த மூடனான மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக இவர்கள் கர்த்தரை அசட்டை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் அநேக நேரங்களில் இவருடைய வாழ்க்கை அவமானங்களினாலும் நிந்தைகளினாலும் நிறைந்திருப்பதற்கு காரணம் இவர்களிடத்தில் காணப்படுகிற இந்த மூடத்தனம் தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே அலைந்து திரிகிற மனுஷனாகவே வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்று மனைவி கிறிஸ்தருடைய வாழ்க்கையிலும் எப்படியாகத்தான் இருக்கிறது தங்களுடைய அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் கசப்புகளுக்கும் காரணம் என்னவென்றால் இவர்கள் கத்தோடைய வார்த்தைகளையும் போதகத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை தான் இவருடைய வாழ்க்கையானது இந்த மூடனுடைய வாழ்க்கை போலவே அநேக நேரங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மூடத்தனத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டுமானால் நாம் கத்தோடைய போதகத்துக்கு முதலாவதாக செவி கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புத்திமான்களாய் மாறுவோம் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் சிறு ஜபத்தை இப்பொழுது நாம் செய்யலாம் எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி அப்பா இன்றைக்கு நீங்கள் பேசின இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மூடத்தனம் எப்படி வருகிறது என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தீங்க ஆகவே வருகிற நாட்களிலே எங்களிடத்தில் இருக்கிற மூடத்தனத்தை மாற்றும்படியாக நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் ராஜா அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஏசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமீன் மீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக